சுவர்களில் எழுதும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளால் பார்ப்பவர்களை சிந்திக்க வைக்கிறார் சேலத்தை சேர்ந்த பசுபதிநாதன். இவர் சுவர்களில் எழுதும் தன்னம்பிக்கை வார்த்தைகளுக்கு ஒரு பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது. இந்த சேவையில் கால் நூற்றாண்டை கடக்கும் இவரை பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. சேலத்தில் 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படும் இந்த MMM கார்னருக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. புதன்கிழமை தோறும் இங்கு எழுதப்படும் தன்னம்பிக்கையூட்டும் வரிகள் சாலையை கடந்து செல்வோரின் கவனத்தை தவறாமல் ஈர்த்துவிடுகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவர் விளம்பரங்கள் எழுதுவதை தனது தொழிலாக கொண்டிருந்த பசுபதிநாதன் இந்த தொழில் மூலம் சமூகத்திற்கு ஏதாவது சொல்லியாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பின்னர் இந்த புதிய முயற்சியில் இறங்கினார். சேலம் ஆட்சியர் அலுவலகத்தை அடுத்த திருவள்ளுவர் சிலை அருகே இருந்த ஒரு சுவற்றில் முதன் முதலில் தன்னம்பிக்கை மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களை எழுத தொடங்கினார். இவரால் எழுதப்பட்ட வாசகங்கள் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. வாகனங்களில் வருவோர் போவோர் எல்லாம் தங்கள் வாகனங்களை நிறுத்தி படித்து சென்றது பசுபதிநாதனுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அந்த உற்சாகத்தின் உந்துதலால் அந்த பணியை தற்போது 25வது ஆண்டாக எடுத்து செல்கிறார். வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டு, வஞ்சம் தீர்க்க இதை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதினேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பு வந்தவொடனே அந்த ஆர்வத்தில் ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் வெவ்வேறு வாசகங்களை போட்டு எழுதிட்டேன். எழுதணுன்னா அதுக்கெல்லாம் கூப்பிட்டு எழுதுறீங்க, எல்லாம் நல்லாயிருக்கு, எங்கெங்கே எழுதுறீங்கன்னு தெரியாமல் தொலைவு கண்டுபிடிச்சி எழுதுற வேண்டியதாக இருக்குது, நீங்கள் எங்கே எழுதுறீங்கிறத எனக்கு கொஞ்சம் அடையாளம் காட்டுற மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் என் மனசில் வந்து நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே வாசகத்தை எழுத ஆரம்பித்தேன். சேலத்தில் எங்கெல்லாம் மக்கள் அதிகம் கடந்து செல்வார்களோ அங்கெல்லாம் MMM கார்னரை காண முடியும். மருதமலை முருகன் என்பதன் சுருக்கமே இதன் MMM. 60 வயதை கடந்துவிட்ட இந்த பசுபதிநாதன் வாசிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். இதனால்தான் மக்களை சிந்திக்க தோண்டும் வகையில் எழுத முடிவதாக கூறுகிறார். இவர் ஒருமுறை பதிவிடும் வார்த்தைகள் அடுத்த முறை திரும்பவும் வராது என்பதுதான் இவரது சிறப்பு. 7 சுவர் இருந்துச்சு, அப்புறம் 15 ஆச்சு, அப்புறம் 18 ஆச்சு, இப்போ 35 சுவரில் வந்து நிற்குது. முதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவத்துகளில் வந்து நோட்டீஸ் ஒட்டவோ எழுதவோ கூடாதுன்னு எழுத சொல்லுவாங்க. இப்போ என்ன கூப்பிட்டு வந்து என்ன வாசகங்கள் எழுத சொல்லி கேட்குறாங்க, அது எனக்கு பெருமையாக இருக்குது. பொன்மொழிகள் வந்து 2 வரிகள் தான். இது வந்து வள்ளுவர் சிலையில் இருக்கிற இந்த MMM கார்னர் தான் முதல் ரொம்ப மிக பிரசித்தி பெற்றது சேலம் மக்களுக்கு. வள்ளுவர் எப்படி 2 வரிகளில் திருக்குறளை வந்து உலகத்திலேயே ஒரு சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ, அதுபோல் சேலம் மக்களுக்கு இந்த 2 வரிகள் வந்து ஒரு 100 அடிக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக, ஒரு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக, ஒரு நல்ல ஒரு தேசத்திற்கு ஒரு எதிர்கால நல்ல சிறந்த புதிய இந்தியாவை, ஒரு இந்தியா வல்லரசு உருவாகிறதுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களாக இந்த வாரந்தோறும் இந்த பொன்மொழிகளை வந்து பசுபதிநாதன் அவர்கள் எழுதி வருகிறார்கள். சொல்ல வேண்டிய விஷயத்தை உரிய நேரத்தில் உரிய காலத்தில் வெளிப்படுத்துவதுதான் அனைவரின் பாராட்டுக்கு காரணம். முகநூலில் 20,000-க்கும் மேற்பட்டோர் இவரை பின்தொடர்வது கூடுதல் சிறப்பாகும். வாரத்தில் 3 நாள் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கு சார். படிக்கிற ஒவ்வொரு வாசகமும் நல்லா இருக்கு, மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இவர் வந்து ஒரு 25 வருஷமாக எழுதிட்டு இருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமாக அதை படிச்சுட்டு இருக்கேன். இங்கே எந்த நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல எழுதிட்டு இருக்காரு, அதை நான் டெய்லியும் படிச்சுட்டே இருப்பேன். மற்றவர்களை சிந்திக்க வைக்கவும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தவும் இவர் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுக்குரியதே. மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அவர்களது சிந்தனைகளை மாற்ற முயற்சிக்கும் இவரது செயல்பாடு பாராட்டத்தக்கது என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 செய்திகளுக்காக சேலத்திலிருந்து திருமலை.